ஸோ இப்போ ஏதாவது ஓப்பனாக இருக்குது, போய் அடிப்பா, அடிச்சிரு தம்பி, அடிச்சிரு அடிச்சு தவிர்த்து. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கேம். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் கேம் பிளே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசாசின்ஸ் கிரீட் 1-2 பிரதர்ஹுட், அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரிவல்யூஷன்ஸ், இதெல்லாம் முடிச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசாசின்ஸ் கிரீட் 3 ரீமாஸ்டர் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் அந்த கேம் பிளேஸ்லாம் போய் பார்த்துருங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் ஒரு நியூஸ் தெரியும், நம்ம அதாவது ஃபுட்பால் லெஜெண்ட் ஒருத்தர் இறந்துட்டார். அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டியாகோ மாரடோனா. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். டியாகோ மாரடோனா எந்த அளவுக்கு ஒரு காட் ஆஃப் ஹேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர். ஸோ அவர் கையால் கோல் அடிச்சிருக்காரு. ஸோ அதனால தான் அவருக்கு அந்த பேர் வந்துச்சு. ஸோ அப்போ அவர் இறந்துட்டார், அவரோட 60 வயசில் இறந்துட்டார். ஸோ நம்ம ஜஸ்ட் அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்திக்கலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ எபிசோடு 4 இருக்கோம், மைக் பிளேயர் கரியரில். ஸோ மைக் பிளேயர் கரியரில் போன எபிசோடில் நம்ம என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன எபிசோடில் நம்ம வந்து அகெயின்ஸ்ட் மான்செஸ்டர் வந்து விளாண்டோம். ஸோ விளாண்டதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தோத்துட்டோம். ஸோ அகேன்ஸ்ட் மேன்செஸ்டர் மேட்ச்சில் நம்ம வந்து தோற்றோம். ஸோ அதை எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எபிசோட் 4 இருக்கோம். ஸோ எபிசோட் 4லையா நம்ம ஜெயிப்போமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஒரு மேட்ச் கூட இப்போ வரைக்கும் ஜெயிக்கலை. ஐ திங்க் ஏதோ ஒரு மேட்ச் எதுவுமே ஜெயிக்கலை. நம்ம லேண்ட மேட்ச் இது வரைக்கும் நம்ம எதுவுமே ஜெயிக்கலை. இது வரைக்கும் லேண்டது எதுவுமே நம்ம ஜெயிக்கலைன்னு தான் நினைக்கிறேன். எஸ் இது வரைக்கும் லேண்ட நம்ம எதுவுமே ஜெயிக்கலை. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் ஜெயித்தோம், யூஃபாவில் மதர்வெல் டீம் கூட. ஸோ அதுக்கப்புறம் எந்த டீம் எந்த மேட்ச்சுமே நம்ம ஜெயிக்கலை கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சே ஆகணும். ஸோ அப்போ தான் விக்கிக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டார்ட் அப் கிடைக்கும். ஸோ இருந்தாலும் அதாவது முடிஞ்ச அளவுக்கு விக்கி வந்து பார்த்திங்கன்னா மேனேஜருக்கு தான் யாரும் காமிச்சிருக்காரு. ஏன்னா 4 மேட்ச்சில் 2 அசிஸ்ட் 1 கோல் அடிச்சிருக்கான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர் நம்ம நம்பிக்கை வச்சு இப்போ யூஃபா யூரோப்பா மேட்சஸ்லாம் ஆட வைக்கிறாரு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதான் இப்போ ஆட போகிறோம். ஸோ அகெயின்ஸ்ட் கோர்னிக் ஜெட் அப்படின்னு ஒரு டீம் கூட ஆட போகிறோம். ஸோ அங்கே ஆடலாம். மேட்ச் ஆடலாம்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிடலில் தான் ஆடுறோம். ஸோ போன மேட்ச் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதாவது யூஃபா யூரோப்பா லீக் போன மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சிட்டோம் மதர்வெல் அகேன்ஸ் டீமில். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மேட்சை நம்ம வின் பண்ணுவோம் தான் நினைக்கிறேன். ஆஹா, மிஸ் பாஸ் பண்ணிட்டாப்பில் நம்ம பிளேயர். அதாவது நான் ஏற்கனவே சொன்னது தான், நம்ம ஏற்கனவே வந்து பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக மேனேஜருக்கு ப்ரூவ் பண்ணல அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் இருந்தாலும் நம்ம 2 அசிஸ்ட் 1 கோல் எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேட் லக்னு சொல்லுவாங்க. ஸோ கோர்னிக் ஜெட் டீம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோடனே ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவில் இந்த மேட்ச் இப்போ தான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்மளை பொறுத்தளவில் இனிமேல் தான் இந்த மேட்ச் நம்ம கைக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எடுத்தோடனே முதல் கோலை விட்டுட்டோம். இது அவங்களுடைய ஹோம் மேட்ச், அதனால் கோல் அடிச்சிட்டாங்க. நம்மளுடைய ஹோம் மேட்சாக இருந்தால் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்போம். பட் அது அவங்களுடைய ஹோம். ஸோ சூப்பராக அடிச்சிட்டாருங்க, செம்ம கோல் இது டெஃபினட்டாக. அதாவது கீப்பருக்கு எந்த ஒரு சான்ஸும் கிடையாது, இந்த மாதிரி கோல் அடிக்கணும். ஸோ இப்போ ஐஎஸ்எல்லும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் ஐஎஸ்எல்லை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம ஏற்கனவே சென்னை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நான் சென்னை என்எஃப்சியை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ சென்னை எஃப்சியில் ஃபாலோ பண்ணும்போது முதல் மேட்ச் சூப்பராக ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கேம் நான் இது வரைக்கும் சென்னைக்கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோடனே பார்த்தது கிடையாது. ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த மாதிரி ஆடுற ஒரு டீம் வந்து நம்ம பார்த்ததில்லை. ஸோ ஒரே நிமிஷத்துக்குள்ளே கோல் அடித்தாங்க. ஸோ அந்த மேட்ச் வந்து செம்ம மேட்சாக இருந்தது. ஸோ அடுத்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு கேரளா கூட நாளைக்கு விளாட்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் ஜெயிச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஐஎஸ்எல் டீம் எந்த டீமை ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்கு எந்த டீம் பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ நமக்கு ஒரு சான்ஸு, இங்கே கோலி அடிப்பானா அடப்பாவியா. ஸோ ஐ திங்க் போன மேட்சோட ஃபார்வர்டு தான் நினைக்கிறேன் கொஞ்சம். பட் ஆனால் இந்த தடவை நம்ம பேச்சை கேட்குறாங்க, கொஞ்சம் முன்னாடி போகிறோம். ஓ மை காடு, நமக்கு தந்துட்டாங்க கோல் கோல் கோ கோ கோ. ஓ மை காட், குட் ஷாட். ஸோ சுடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுடி. ரெண்டு லெக்குக்கு இடையில அடிச்சிருக்கோங்க, ரெண்டு லெக்குக்கு இடையில டிஃபெண்டரோட லெக்ஸுக்கு அடியில் அடித்தோம், ஆனால் போகலை. ஸோ கார்னர் சான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளாம் எப்படி லாங்கெலாம் நிற்க வச்சுருப்பாங்க.
நமக்கு பால் தர ஐடியா கோல் போகல. ஸோ டெஃபினட்டாக இங்கே இது ஒரு நல்ல சான்ஸ் விட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம அடுத்த மேட்ச் நல்லா, அதாவது இந்த மேட்ச் ஒரு கோல் விட்டுட்டோம், மேபி இந்த மேட்ச்சில் கம்பேக் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நம்ம ட்ரை பண்ணலாம், 100% கொடுப்போம். கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க அடுத்த மேட்சஸ்ல எல்லாம் நம்மள. ஸோ ஓப்பனாக இருந்தாங்க ஒரு ரெண்டு பேர், இல்லை யார் ஓப்பனாக இல்லை, பட் ஒரு சான்ஸ் எடுக்கிறதுனா ஒரு பாஸ் பண்ணிருக்கலாம். பட் எனக்கு என்னமோ நான் விளாடணும்னு தான் தோணுச்சு. ஆஹா, செம்ம இன்டர்செப்ஷன். இந்த இடத்துல நமக்கு ஒரு சான்ஸு கிடைக்குமா ஆஃப் சைடுப்பா. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சான்ஸோடயே போகுது நமக்கு, பரவாயில்ல, சான்ஸாக கிடைக்குதே, சந்தோஷமாக இருக்கலாம் அதில். ஓ என்னடா விளாட்றீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா போன மேட்ச், அதாவது கம்பேரிவிட்டி நீ போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க நம்மளை. பட் இந்த மேட்ச் அப்படி பண்ணலை. ஓ மை காட், சூப்பர் பாஸுங்க. ஃபார்வேர்டு ரொம்ப ஸ்லோ, ஃபார்வேர்டு ரொம்ப ரொம்ப ஸ்லோ. இதெல்லாம் நானாக இருந்தேன்னா மேலே எழுதிட்டு ஃபார்வேர்டு ரொம்ப ஸ்லோ. சூப்பராக பாஸ் கொடுத்தேன், இதுக்கு மேலே யாரும் பாஸ் கொடுக்க முடியாது. ஒரு அடிங்கப்பாயே என்னப்பா பண்ணுறீங்க, பாலை வாங்கப்பா அவன் அடிக்க போனான். ஐயோ போச்சா, போச்சு போச்சு போச்சு, நல்ல வேலை. ஸோ நம்ம இருக்கிறதுலே நம்ம கோல் கீப்பர் பெஸ்ட் கோல் கீப்பர் ப்ரீமியர் லீக்லேயே, பட் அவர்னாலே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சேவ் பண்ணுறாரு. பரவாயில்லைங்க, இது சேவ் சூப்பருங்க. ஆனால் இதுவும் இது ஆங்கிள் ரொம்ப கஷ்டமான ஆங்கிள். நம்ம ஃபார்வேர்டுக்கு வேலை இருக்குமா, ஃபார்வேர்டு கீழே இறந்துட்டார் போச்சு. நமக்கு இங்கே ஒரு சான்ஸு, கோபுசு மரிக் போச்சு. அதாவது நான் யோசித்த மாதிரியே நடக்கலை, பாஸ் எங்கிட்டோ கொடுத்துட்டான், ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிட்டோம். இப்போ அது அவங்களுக்கு சான்ஸ் ஆயிடுச்சு. ஷிட், மாட்டாப்பா, தப்பு ஸ்டார். ஸோ தப்பிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சு கைஸ். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து கம்ஸ் டு அன் எண்ட் வித் ஒன் கோல் அகேன்ஸ்ட் டீம் அடிச்சிட்டாங்க நமக்கு. ஸோ நமக்கு கோல் வந்து விட்டுட்டோம், ஸோ ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா சிலம்மணி, ஸோ சிலம்மணி வந்து நல்லா தான் ஆடினார் போன மேட்ச். பட் சாரி, போன மேட்ச் பாருங்க, மதர்வெல் ஆடும் போது, மதர்வெல் மேட்சோட ஆடும் போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் ஆடினார். பட் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோ தான், கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஸ்லோ. நானும் பாஸ் கொடுத்துட்டே இருந்தேன், எடுக்கவே இல்லை. ஸோ என்ன இருக்குது, இன்னும் 45 நிமிஷம் இருக்குது. 45 நிமிஷத்துக்குள்ள ரெண்டு கோல் திருப்பி ஜெயிக்கலாம் அந்த மேட்சை. லாங் பாஸ், ஸோ லாங் பாஸ் எடுக்கிறாங்க. ஸோ இதுதான், அதாவது ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீம் மாதிரியே விளாட்றது, இது வந்து சுத்தமாக பிடிக்காது யாருக்கும். ரொம்ப வந்து அதாவது ஒரு பாஸ் கொடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க, அவரே எடுத்துகிட்டு போகலாம் போல. ஸோ அதெல்லாம் வந்து டிஃபென்ஸ் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அதாவது நம்ம மிஸ்டேக் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து அந்த டீமுடைய பெஸ்ட் டிஃபென்ஸ். அப்புறம் நமக்கு இப்போ இங்கே கோல் வந்தால் போதும் சாமி. கோலு, கோல், 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 கோ, கோல். ஸோ இதான் அந்த கோல். ஸோ செம்ம கோல், அதாவது இந்த மாதிரி ஒரு கோல் அடிக்கணும்னு தான் நான் காத்துக்கிட்டே இருந்தேன். ஸோ ரெண்டாவது மூணாவது அசிஸ்ட் நம்ம இந்த லெக்ஸ்டர் சிட்டிக்காக. ஸோ ஆச்சரியமான கோல் தான், பட் அவர் ஓப்பனில் வந்தார். அடித்தது யார், ஐஓசி. ஸோ இவர் தான் அந்த மிஸ் பாஸ் பண்ணார், பரவாயில்ல, சரி கோல் எடுத்துட்டார். ஐஓசி பெருசே 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 போசி ஜாக்சன். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல் லீட் போயிட்டோம். ரொம்ப சிம்பிளாக அடிச்சிட்டோமா இருந்தது, பட்
எனிவே அது நம்மளோட எஃபர்ட் தான். ஸோ நம்மளோட எஃபர்ட்னால மட்டும் கோல் அடிக்க முடிஞ்சா இங்கே ஒரு இன்னும் சான்ஸ் போச்சு. இல்லை இருக்குது, ஒரு சான்ஸ் நமக்கு இருக்குது. நமக்கு இன்னும் நிறைய ட்ரைனிங் வேணும்ப்பா. நம்ம அந்தளவுக்கு ஷார்ட்ஸ் ரொனால்டோ மாதிரி நான் எடுக்கலாம்னு நினச்சேன். சடனாக அந்த மாதிரி எடுக்கணும்னு ரொனால்டோ தான் நான் போச்சேன். ஆனால் ரொனால்டோ அந்த மாதிரி சான்ஸ் எடுப்பார். சூப்பராக முடிச்சிட்டாங்க மேட்சை. அதாவது நமக்கு வந்து நேரம் தெரியலன்னா இப்படி தான் ஆகும். டிஃபென்ஸு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மோசமாக ஆடிருக்காங்க. வேறு ஒருத்தனை ஓப்பனில் விட்டுருக்காங்க, யாருமே அவனை கவர் பண்ண வரல. நான் எப்படி கவர் பண்ண முடியும்? நான் வந்து மிட்ஃபீல்டு மேனேஜர் கத்துடுறான். ஸோ யாருக்கும் ஒழுங்காக பாஸ் பண்ணவும் தெரியல இப்போ இந்த மேட்சில். நிறைய மிஸ்டேக்ஸ் நம்ம டீமில். ஸோ பார்த்துக்கலாம். ஸோ என்னோட எஃபர்ட்டில் தான் ஒரு கோல் வந்துச்சே தவிர மற்ற யாருமே எஃபர்ட் போடவே இல்லை. பார்த்தீங்கன்னா நான் பாஸ் கொண்டு வரதுக்காக முன்னாடி வரேன், யாராவது உள்ளே வராங்களான்னு பாருங்கள். ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் ஆக்கிடுறாங்க. அந்த மாதிரி ஆக்கும் போது அந்த டீமுக்கு வந்து அது வாய்ப்பு கொடுத்துருக்கு. இந்த பார்த்தீங்களா டிஃபென்ஸ் அவங்க டீம் உள்ளே வர்றதுக்கு அவங்க இடம் கொடுக்குறாங்க. இந்த மேட்ச் நம்ம கையில் விட்டு கையை விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 80 நிமிஷத்துக்கு வந்துருக்கு. ஸோ ரெண்டாவது அசிஸ்ட் நமக்கு வச்ச கோலு இனாக்சியோ அடிச்சிட்டாப்புல. சமையான கோலு அடிச்சிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ஹெட்டிங் அசிஸ்ட், செம்ம ஹெட்டிங் அசிஸ்டாக தான் நான் யோசித்தேன். கண்டிப்பாக அந்த மாதிரி தான் பண்ண முடியாத வழியே கிடையாது. செம பாசு கோல், மேட்சை திருப்பிட்டோங்க. மேட்சை திருப்பியாச்சு. இன்னும் ரெண்டு ஒரு கோல் அடித்தா போது வின்னிங் கோல் நம்ம அடிச்சிடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம 4 அசிஸ்ட் பண்ணிட்டோம். நம்மளோடைய பெர்ஃபார்மன்ஸ் யூஃபா யூரோப்பாவில் பயங்கரமாக இருக்குது. ப்ரீமியர் லீகில் தான் நம்ம இன்னும் செய்ய எதுவும் ப்ரூவ் பண்ணல, பட் யூரோஃபா யூரோப்பாவில் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச அடுத்தடுத்த மேட்ச் எடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். கமான் நின்றுடி. ஏ ஒரு கோல் அடித்த வின்னியா பாச குடியா? ஏ பாச குடியா? பாசு 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 அவங்க கொடுத்துறாக்கியா? அப்பா இதெல்லாம் நல்லா சேவ் பண்ணுறது, பக்கத்தில் வந்தால் மட்டும் விட்டுறது. ஸோ முழுக்க முழுக்க இன்றைக்கி நம்மளுடைய டேவாயிடுச்சு. ஸோ விக்னேஸ்வரன் என்ன அந்த மேட்ச் தோற்றுருப்பாங்க அவங்க. ஆஹா இன்னொரு சான்ஸு. ஆஹா அங்கே ஓப்பனை போனாப்லையா? போனாப்லை showing fine vision and he's in an offside position. So இதான் பிரச்சனை நம்ம டீம்ல. ஆஃப் சைடுல பின்றாங்க. ஒண்ணு முன்னாடி போய் நின்றுறாங்க, இல்லட்டி ரொம்ப ஓவரா முன்னாடி போயிடுறாங்க. எதுக்கு தான் அப்படி ஆடுறாங்கன்னு தெரியல. லாவிங்க ஜெயிக்க கூடாதுன்னு ஆசையா என்னமோ. ஸோ லெக்ஸர் சிட்டிஸ்லாம் லெக்ஸர் சிட்டி டீம் வந்து அதாவது இப்போ அவங்க இருக்கிற ஃபார்முக்கு, அதாவது இப்போ நான் இருக்கிற டீம் ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஃபா யூரோப்பாலாம் வந்து அந்தளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு மேட்சே, அதாவது ஒரு லீகே கிடையாது அவங்களுக்கு. ரொம்ப ஈஸியாக விளாடலாம் அவங்க. நினச்சேன் இதான் நடக்கும்னு நான் நினச்சேன். ஏன்னா எனக்கும் சான்ஸ் இல்லை. ஸோ மேட்ச் ட்ராவோட போச்சு. ஸோ பரவாயில்ல, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு கேம் ஃபுட்பால் பண்ணியிருக்கோம். அந்த மேட்ச்சு 2-2 முடிஞ்சு. எதிர்பார்த்தது தான் 2-2 முடியும். ஏன்னா நான் வந்து அதாவது மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெக்ஸர் சிட்டி சைடு நிறையா தப்பு, ஏகப்பட்ட தப்பு, டிஃபென்ஸ் ஃபுல்லாகவே உடஞ்சிட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இவங்க டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வீக்காக இல்லை. இவங்க டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா தான் இருந்தது. பட் இருந்தாலும் என்னுடைய அட்டாக்கிங், அதாவது விக்கியோட அட்டாக்கிங்னால ஜெயிச்சிட்டாங்க. ஸோ முழுக்க முழுக்க இந்த எஃபர்ட்னால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச் சான்ஸ் கிடைக்கணும், பார்ப்போம். ஸோ முடிச்சாச்சு இந்த மேட்சை. 2 அசிஸ்டோட இந்த மேட்ச் முடிச்சிருக்கோம். ஸோ யூஃபா யூரோப்பா லீக்ல நம்ம இப்போதைக்கு நம்ம தான் அதிகமான அசிஸ்ட் லீடராக இருப்போம்னு நினைக்கிறேன். ஹா எஸ் சார், இப்போ நம்ம ஃபார்ம் வந்து எக்ஸலண்ட்டுக்கு வந்துருச்சு கைஸ். ஓகேவா? சூப்பர்.
எக்ஸலண்ட்டு வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக சான்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க எக்ஸலண்ட் ஃபார்மில் இருந்தோம்னா. ஓகே, யூஃபா யூரோப்பாவில் நம்ம ரெண்டு மேட்ச் ஆடி மூணு அசிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒன்று சூப்பராக பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அடுத்த மேட்ச் நமக்கு வந்து பர்ன்லி கூட. ஸோ பர்ன்லி கூட நம்மள எடுக்கலை, பர்ன்லி கூட எடுக்கலை. என்ன பண்ணுறது எடுக்கலையே. ஸோ கப் மேட்ச் கார்போயோ கப். ஓகே கேஸ், நமக்கு வந்து பெரிய ஹாப்பி நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து மேன்சிட்டி கூட எடுத்திருக்காங்க. ஸோ இதை ரொம்பவே ஹாப்பி நியூஸ். அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்டில் இருக்கிற காரணத்தினால நம்மளை வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ அதேமாதிரி போன மேட்ச், அதாவது கலண்டரில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கப் மேட்சை வந்து பார்த்திங்கன்னா நம்ம செவன் சிட்டி கூட ஜெயிச்சிட்டோம். பட் அந்த மேட்ச் நான் எடுக்கல. ஸோ அவங்க அந்த மேட்ச் தான் எடுத்திருக்காங்க, மேன்செஸ்டர் சிட்டி மேட்ச் அகேன்ஸ்டாக. மேபி எனக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க நான் நல்லா விளாட்றவங்களுக்காக, ஏன்னா நம்ம ரொம்ப டயர்டானோம். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சு கொடுக்கணும். ஸோ உங்கள் மேட்சுக்குள்ளே புள்ளோம் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் நம்ம அதே பொசிஷன் மிடில் தான் ஆடுறோம். ஸோ அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன மேட்ச் ஒரு ரெண்டு அசிஸ்ட் பண்ணோம். ஸோ அதுவும் இல்லாமல் நம்மளை ரெண்டு மேட்ச் ஏன் உட்கார வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்காக வந்து ஸ்டாமினா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. மற்ற டீம் அந்த டீமை எதிர்த்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஆப்போனட் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் அவ்வளோ எடுக்கலன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே சமயத்தில் நம்ம லேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சொல்லணும்னா, நம்ம லேட்டாக ஒரு ஒன்று நினைக்கிறேன், ஐ மீன் லேட்டாக கம்பேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்போ இறங்கினாலுமே கூட நம்ம அந்த அளவுக்கு ஆட முடியுமான்னு தெரியல, ஏன்னா அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் ரொம்ப அதிகம். பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே மான்செஸ்டர் யுனைடட் வந்து நம்ம டிஃபென்ஸை உடச்சி உள்ளே போயிட்டாங்க. ஸோ அதுதான். ஸோ இன்னொரு நம்ம டீமில் ஒரு பிரச்சனை என்ன, நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்டாமினா கிடையாது யாருக்கும் நம்ம டீம்லேயும். ஸோ டெஃபினட்டாக என்னால் மட்டும்தான் இந்த டீம் இந்த மேட்சை கண்டு வர முடியும்னு நான் நினைக்கிறேன். அப்போலாம் நடக்குது அப்படிங்கிறத. ஸோ இப்போ யார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லிங், ஸோ லீக் காமிக்கிறாங்க. ஸோ நம்ம இல்லவே இல்லை, நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா 11 இடத்துல இருக்கோம். ஸோ 4 வின், 2 ட்ரா, 4 லாஸ் ஸோ கண்டிப்பாக 11 இடத்துல இருக்கிற டீம். வெசல்ஸ் மேன்செஸ்டர் சிட்டி 1 இடத்துல இருக்க டீம். ஸோ லெவல் வெசல்ஸ் 1. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த மேட்ச்சில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற, அதாவது ஹோம் மேட்ச் கிடையாது, நல்லா வச்சுக்கோ. அதாவது மேன்செஸ்டர் சிட்டி வந்து ஹோமில் பயங்கரமான ஸ்ட்ராங்கான டீம், எக்கச்சக்கம் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. நம்மளால ஜெயிக்க முடியுமாங்கிறது சந்தேகம் தான். பட் வி கேன் ட்ரை அவுட் புட் அவர் பெஸ்ட். ஓஹா போச்சு நினச்சேன். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பண்ணுறாங்க நம்மளோட பார்த்தீங்கன்னா, அதான் ப்ரெஷர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உடனே பால் எடுத்தாங்க என்கிட்டருந்து. ஸோ அதான் ப்ரெஷர் நம்ம அந்தளவுக்கு கொடுக்குறது இல்லை. பின்னாடியே துரத்திட்டே வராங்க, ஃபவுல் வாங்கினாலும் பரவாயில்லன்னு துரத்திட்டு வராங்க பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக. ஸோ அதுதான் அவங்க எஃபெக்ட், டைஸ் விட மாட்டாங்க. ஸோ இதான் ட்ரிக்கு. இந்த மாதிரி நம்ம ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம்னா, இந்த மாதிரி அதாவது எப்படி சொல்கிறது, டீம்மேட் வந்து ரொம்ப மோசமாக ஆடினாங்கன்னா தோற்றுருவாங்க அந்த மேட்ச் எந்த டீமாக இருந்தாலும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோசி பெரேசே வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப மோசமான ஒரு பிளேயர் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். போன மேட்ச் கோல் அடித்தவங்களும் கூட இந்த மாதிரி பாசிங்லலாம் அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதே இல்லை அவர். ஸோ விக்னேஷ்க்கு இங்கே பிரச்சனை மேலே பிரச்சனை தான். என்ன வந்து நம்ம பிளேயரோடைய ரோலே வந்து பிளே மேக்கிங் தான் இங்கே பாருங்கள். ஸோ நம்ம தான் பாஸ் எடுத்து கொடுக்கணும், வேறு வழியும் இல்லை. முடிஞ்சளவுக்கு நம்ம பாஸ் கொடுக்குறோம். ஸோ பாக்ஸ்குள்ளே நம்மளும் உடைப்போமா அவங்க டிஃபென்ஸு. நல்ல வேலை, நமக்கு எந்த பண்ணணும் அவுட்டு சிக். நான் சொன்னது தான், நம்ம டிஃபென்ஸு சாரி நம்மளோட அட்டாக்கர் ஃபார்வர்ட் சரியே இல்லை, மாற்றவே மாட்டேங்கிறாரு. எதுக்கு அவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்காருன்னு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா மேட்ச் போயிட்டே இருக்குது. ஸோ மேன்செஸ்டர் சிட்டியை பொறுத்தவரை அவங்களுடைய அட்டாக்கிங் மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. அவங்க பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண விரும்பல. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே அட்டாக் பண்ண தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ நிறைய டீம் பார்த்தீங்கன்னா மேன்செஸ்டர் யுனைட்டட்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போயாவது ஓப்பனாக இருக்குது போய் அடிப்பா
அடிச்சிரு தம்பி, அடிச்சிரு அடிச்சு தவப்பட்டகோ. ஸோ ஃபார்வேர்டை பற்றி நான் விமர்சனம் பண்ணிட்டே இருந்தேன், ரொம்ப மோசமாடுறாப்புல டோல்பெர்க்கு. பட் டோல்பெர்க் இன்னைக்கு நிறுவஸ்டாப்பில் அகெயின்ஸ்ட் மேன்செஸ்டர் சிட்டி பெரிய டீமுக்கு அகெயின்ஸ்ட்டாக அடிச்சிட்டாப்பில் கோல். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், மேன்செஸ்டர் சிட்டி அவங்கள அட்டாக்கிங் மைண்டில் தான் இருந்தாங்க, டிஃபென்ஸில் விட்டுட்டாங்க, அதனால தான் இப்போ இந்த கோல். அவங்களுக்கு இது ஒரு மிஸ்டேக். ஸோ மேன்செஸ்டர் சிட்டியோட மிஸ்டேக் தான் இது. ஸோ அவங்க அட்டாக்ல தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோல்பெர்க், ஸோ நம்ம அசிஸ்ட் மூலமாக ஒரு கோல். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபயராக ஆடிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம ஃபார்ம் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அசிஸ்ட் பண்ணுறதுல. ஸோ ஒரு மிட்ஃபீல்டருக்கு தேவை ஒரு கேமை மேக் பண்ணுறது தான், அதில் அசிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட். தான் கோல் அடிக்கிறாரோ இல்லையோ அடுத்தவங்களை கோல் அடிக்க வைக்கணும், அதுதான் ஒரு மிட்ஃபீல்டருடைய வேலை. ஸோ நம்ம ஸ்ட்ரைக்கராக இருந்தோம்னா நம்ம அடிக்கிறத பற்றி தான் யோசிப்போம். பட் நான் அதை நான் யோசித்தேன், ஸ்ட்ரைக்கரை பொசிஷனில் ஆடுவோமா அப்படின்னு யோசிச்சப்போ தான் எனக்கு யோசனை வந்துச்சு. நீங்கள் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டராக இருந்தீங்கன்னா ரெண்டுமே பண்ணலாம், கோலும் அடிக்கலாம் டிஃபெண்டும் பண்ணலாம் அசிஸ்டும் பண்ணலாம். ஸோ எல்லாமே பண்ணலாம் நீங்கள். ஸோ பொசிஷன் பார்த்தீங்கன்னா 71 டாமினேட்டிவ் ஆடிட்டுருக்காங்க. மேன்செஸ்டர் சிட்டி பெஸ்ட் சைட். ஓகே, மேட்ச்சு முடிச்சு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு கை. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம ஒரு கோல் லீடோட போகிறோம். ஸோ இருந்தாலும் இது ஹோம் மேட்ச், அவங்க விட மாட்டாங்க, டெஃபினட்டாக ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்க ரொம்ப ஓவராக ஆடிட்டாங்களோன்னு தோணுது. ஸ்லோ டே அட் ஆஃப் ஆஃபீஸ், எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல. பட் இவங்க அப்படி போடுறாங்க. பட் இவரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட சட்டம் உள்ளே போனார், அப்படியே ஹாட் பீட் ரைஸ் ஆகும் அப்படி உள்ளே போகும்போது. ஸோ இந்த மேட்ச் எப்படியா ஜெயிக்கணுங்க. இந்த மேட்ச் ஜெயிச்சோம்னா நம்ம பொசிஷன் இந்த டீமில் கன்ஃபார்ம் ஆயிரும். இந்த சீசன் ஃபுல்லாகவே எல்லா மேட்சும் நம்ம எடுப்பாங்க. ஸோ அப்படி நம்ம ராஸ்டரில் வர ஆரம்பிச்சிட்டோம், ஐ மீன் ரெகுலராக ஸ்டார்டிங் லெவலப்பில் வர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம முக்கியமான மேட்சஸ் மட்டும் தான் ஆடுவோம். இந்த மாதிரி பெரிய டீம் ஒரு முக்கியமான பொசிஷன் அந்த மாதிரி டைமத்தில் தான் ஆடுவோம். ஸோ டைட்டில் வின் பண்ணுவோமாங்கிறது சந்தேகம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து 4 தோத்துட்டோம். ஸோ தோல்வி வந்து கம்மியாக இருக்கணும், அப்போ தான் நம்மளால் டைட்டில் அடிக்க முடியும். பட் ஸ்டார்டிங்கில் 4 தோத்தனால எனக்கு தெரிஞ்சிட்டு நம்ம டைட்டில் அடிப்போமாங்கிற சந்தேகம். ஏன்னா நமக்கு மேலே லிவர்பூல் அவங்களாம் சூப்பராக ஆடுற டீம். செகண்ட் ஹாஃப் என்ன நடக்குது அப்படி இதை பார்க்கலாம். ஓகே, கோலா, கோலே போடே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் பண்ணல, பட் நம்ம டீம்மேட் பாஸ் பண்ணதில் கோல் அடிச்சிட்டாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மேன்செஸ்டர் சிட்டி ரொம்ப 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 மோசமாக டிஃபென்ஸ் ஆடுவாங்க, ஆனால் அவங்கள அட்டாக்கிங் வேறு லெவலில் இருக்கும். பட் இப்போ வரைக்கும் அவனால் கம்பேக் பண்ண முடியலை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் ரொம்ப சிம்பிளாக உடஞ்சிட்டாங்களே, ஏன் அப்படி? ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்தளவுக்கு இன்றைக்கி அவங்களுக்கு இல்லை டான்னு நினைக்கிறேன். பட் நல்ல பொசிஷனை வச்சுக்கிறாங்களே, இந்த பாருங்க ரன்னிங்லாம் செம்மையாக இருக்கு. ஓப்பா, ஹோலு ஹோல் 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 ஹோல். ஸோ நம்ம ரெண்டு கோல் லீடு போயிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சச்சுவேஷன் சூப்பராக ஆடுவோம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே விழுந்தது மேன்செஸ்டர் சிட்டி பிளேயர், அவர் வந்து டைவ் பண்ணியிருக்காரு, அதாவது ஃபேக்காக கீழே விழுந்திருக்காரு, அதனால தான் அவருக்கு அந்த ஃபவுல் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணலாம் ஃபிஃபாவில். ஸோ ரியல் ஃபுட்பாலில் அதை நிறையா பண்ணுவாங்க, சும்மா பட்டோடனே அப்படியே அப்படியே விழுந்துருவாங்க. ஸோ மேட்ச் முடிவுக்கு வருது. ஸோ அவங்க கம்பேக் பண்ணாமல் இருக்கணும் இன்றைக்கி. ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா யூஃபா யூரோப்பா லீகோட மேட்ச்சு, அதில் நம்ம டிஃபென்ஸ் மோசமாக இருந்தது. ஆனால் இங்கே நம்ம ஒரு பெரிய டீமுக்கு அகேன்ஸ்டாக நம்ம டிஃபென்ஸ் சூப்பராக இருக்குது. சாரி கைஸ், நான் தான் விட்டுட்டேன். ஸோ பாஸ் கொடுத்துருக்கலாம், கொடுத்துருந்தா ஒரு கோல் ஆயிருக்கும், யோசிக்கல. ஆஃப் சைடு வந்து அடிக்கடி கொடுத்துட்றாங்க, அது என்ன அது வந்து இதில் இஷ்யூவாக என்னன்னு தெரியல. அந்த இப்போ நான் நீண்டு வந்தேன் பார்த்தீங்களா, பாஸ் கொடுத்துருந்தேன் வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு சைடு ஆஃப் சைடு இருப்பான், அதை நானே எடுத்துருப்பான் பார்த்தேன். ஸோ கண்டிப்பாக அவங்க டீமில் இப்போதைக்கு அடிக்கிறதுக்கு யாருமே இல்லை, ஏன்னா எல்லாருமே டயர்டாயிட்டாங்க. ஸோ நான் சொன்னேன்ல கைஸ், நம்மளை வந்து ரெண்டு மேட்ச் உட்கார வச்சதுனால தான் இப்போது வந்து நம்ம எஃபர்ட் பண்ணுறோம். நம்மளுடைய ஸ்டாமினா நிறையா இருக்குது, மற்றவங்களுக்குலாம் குறைஞ்சிருச்சு பார்த்தீங்களா. லெப்ரோட்லாம் சுத்தமாக இல்லை ஸ்டாமினாவே. இவர் இப்போ இறங்கினார் ஃபேபியன்,
in the Spurs match, Alan McAnally. It's a second goal for Crystal Palace. 7 minutes remain. 2-1. So goal da. With his finger on the pulse. நான் சொன்னேன் இல்லையா. ஸோ நம்ம அப்படி ஓப்பனாக போகும்போது அங்கிட்டு கண்டிப்பாக பாஸ் அதாவது நான் நல்லா பாஸ் பண்ணால் கூட அவங்க ஆஃப் சைட் கொடுத்துருவாங்க. ஸோ அதாவது கேமில் எதுவும் கிழிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது நம்ம மிஸ்டேக் தான், தேவையில்லாமல் அங்கேருந்து பாஸ் கேட்டேன். வெளியே பேச்சு போடு. ஸோ இந்த மேட்ச் ஜெயிக்க போகிறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா 4 நிமிஷத்தில் அவங்களால திருப்ப முடியாது மேட்ச்சு, நம்ம விட மாட்டோம். பாலை காலே எடுத்துருப்போம். ஐயோ, நான் சொல்லிட்டே இருந்தேன், அதாவது இவங்களால நம்ப முடியாது. ஸோ சடனாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்துட்டாங்க உள்ள. நம்ம இனிமேல் கோலுக்கு ட்ரை பண்ண வேண்டாம்ப்பா, பாஸ் பண்ணி ஆடலாம். எடுத்துல ஸோ ஓகே கைஸ், இந்த மேட்ச் ட்ரா தான் நினைக்கிறேன். ஸோ மேட்சை முடிக்க மாட்டேங்கிறான் ரெஃப்ரி. அப்பா ஒரு வழியாக முடிச்சிட்டான் பாடி, என்னடா நீ தலைவலி உண்டு படுத்திட்ட. ஸோ அகேன்ஸ் மேன்செஸ்டர் சிட்டி, பெரிய டீமுக்கு அகேன்ஸ்டாக லெக்சஸ்டர் சிட்டி ஜெயிச்சுட்டாங்க. கடைசியில் கம்பேக் பண்ணுற மாதிரி பார்த்தாங்க, பட் இருந்தால் நம்ம எக்ஸ்ட்ராவாக அடிச்சு கோலால் ஜெயிச்சிட்டோம். இந்த மேட்செலாம் ஒரு கோல் தான் வந்திருக்க வேண்டியது நம்ம டீமுக்கு, ரெண்டு கோலாக ஆனது காரணம் நான் தான், அதாவது நம்ம பிளேயர் விக்கி, அவர் தான் பாஸ் பண்ணார் சூப்பராக. ஸோ ரொம்ப ஜாலியாக, அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம பெரிய டீமுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்மளோட கரியரில் இது வந்து ஒரு பெரிய மார்க், அதாவது அகெயின்ஸ்ட் பெரிய டீம் நம்மளுடைய சான்ஸ் கிரியேஷனாக நடந்திருக்குது, இதுதான் அந்த சூப்பர் கோல். ஸோ பட் இது எல்லாமே என்னோடய எஃபர்ட் இல்லாமல் நான் கொடுத்த பாஸுங்கிறத விட நம்ம டீம் ரொம்பவே விமர்சனம் பண்ண, ஒரு கிரிட்டிசைஸ் பண்ண ஒரு ஃபார்வர்ட், என்னடா கோலே அடிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேயர் அடிச்சிட்டாப்ல, அதுவும் கரெக்டான சமயத்தில் அடிச்சிட்டாப்ல. ஸோ அவர் மட்டும் அடித்தது இல்லாமல் சிங்கிள் ஹேண்டடாக இங்கே ஓடி வந்து டெலிஸ்மன் அடிச்சிட்டாப்ல. ஸோ ரெண்டு சூப்பர் கோல்ஸ் ஸ்கோர் பண்ணியாச்சு. ஸோ ஒரு அசிஸ்ட் தான் நமக்கு. ஸோ நம்ம அசிஸ்டுடைய ரேஸ் கண்டினியூ ஆகுது. ஸோ ஒவ்வொரு மேட்ச்க்கும் ரெண்டில் ஒன்று அசிஸ்ட் பண்ணிடுறோம், அது விக்கியோடைய கரியருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே கைஸ், பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போது ஜஸ்ட் ஒரு இது பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸில் பார்க்கலாம், நம்ம யூஃபா யூரோப்பாவில் அசிஸ்ட் லீடரில் எங்கே இருக்கோம் பார்ப்போம். ஸோ அசிஸ்டில் நம்ம தான் டாப்பில் இருக்கோம், 3 அசிஸ்ட் ரெண்டே மேட்சில் யூஃபா யூரோப்பாவில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏசியா குவாலிஃபயர்ஸ்லேயும் நம்ம தான் டாப் அசிஸ்ட். ஆ இல்லையா, ப்ரீமியர் லீகில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இல்லவே இல்லை, கொஞ்சம் ஓவர் ஆசைப்பட்டேன் நினைக்கிறேன். ப்ரீமியர் லீகில் நம்ம இல்லவே இல்லை, ஏன்னா நம்ம ஒரு கோல் தான் அடிச்சிட்டு, ஒரு கோல் தான் அசிஸ்ட் கொடுத்துருக்குமா தெரியல. பட் ப்ரீமியர் லீகில் நம்ம எத்தனை அசிஸ்ட் பண்ணோம், எஸ் ப்ரீமியர் லீகில் ஒரே ஒரு அசிஸ்ட் தான், அதனால் காமிக்கல. பரவாயில்ல, ரெண்டு மேட்ச்க்கு ஒரு அசிஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிளேயர் தான். ஓகே ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கெல்லாம். நம்ம வந்து இந்த மாதிரி ஆடுவோம். ஸோ நம்ம பிளேயருடைய மை பிளேயர் கரியர், நம்மோட விக்கியோடைய கரியரை எந்தளவுக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவருடைய லைஃப் சூப்பராக இருக்கும். ஓகே, பை கைஸ்.